இதுக்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கம் தேவைப்படுகிறது. காரணம் எதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் அறிக்கையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் நாம் கொண்டு வருகின்றோம் என்று இதற்காக மக்களுக்கு நாம் சொன்னோம், எதற்காக கொண்டு வந்தோம், நேற்று எதற்காக அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். நமக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை குடியுரிமை என்பது இரண்டு வழியில் நமக்கு கிடைக்கும். ஒன்று இங்கே பிறப்பதன் மூலமாக, இன்னொன்று வழித்தோன்றல் மூலமாக. சிட்டிசன்ஷிப் பை பர்த், சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட், இந்த இரண்டு தான் இந்தியாவுடைய குடியுரிமையை தீர்மானிக்கும். பிறப்பின் மூலமாக சிட்டிசன்ஷிப் பை பர்த், இது நமக்கு எப்போ அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அமலுக்கு வந்ததோ, 26 ஜனவரி 1950 1987 ஜூலை 1 வரை இந்தியாவிலே யார் பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு நேரடியாக குடியுரிமை. 1987 வரை அவர்களுடைய இரண்டு தந்தை தாய் இருவருமே இந்தியாவிலே பிறந்திருந்தால் குடியுரிமை. 2003 இப்போ வரைக்கும் தந்தை தாய் இருவரும் இந்தியாவிலே பிறந்திருக்க வேண்டும், அல்லது ஒருவர் இந்தியாவிலே பிறந்திருக்க வேண்டும், இன்னொருத்தர் இல்லீகல் மைக்ரெண்ட், அதாவது சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கூடாது. எதற்காக இதை சொல்கிறாங்க, சிட்டிசன்ஷிப் பை பர்த்தே 3 நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 50 வரை ஒரு சிஸ்டம், 87 வரை ஒரு சிஸ்டம், 2003 இப்போ ஒரு சிஸ்டம். வழித்தோன்றல் மூலமாக குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட், 26 ஜனவரி 1950 1992 டிசம்பர் 10 வரை ஒரு நடைமுறை. அதாவது தந்தை தாய் இருவருமே இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும், சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட், வழித்தோன்றலுக்கு குடியுரிமை. 92 பிறகு இப்போ வரைக்கும் ஒருவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு இது தேவைப்படாதனாக்கோ நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே குடியுரிமை என்பது கல்லிலே எழுதப்பட்ட விதி கிடையாது, இட் இஸ் நாட் ரிட்டன் இன் ஸ்டோன். அப்பப்போ நம்ம தேவைக்கேற்ப வேறு வேறு அரசியல் கட்சிகள் மக்களுக்கு வாக்குறுதிகளாக கொடுத்து அல்லது ஆட்சிக்கு வந்த பொழுது நம்முடைய குடியுரிமை சட்டத்திட்டங்களை மாற்றி இருக்கின்றார்கள். 2005 ஒரு மேஜர் ஆக்ட் கொண்டு வந்தார் காங்கிரஸ் ஆட்சியில், அப்போவும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 2005 இன்னைக்கு 2019 2005 காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னாங்க, யாரெல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷில் ஓவர்சீஸ் இந்தியன்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஓசிஐ கார்டு கொடுக்க மாட்டோம், ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஓசிஐ கார்டு கிடையாது அப்படிங்கிற சட்டத்தை 2005 கொண்டு வந்தோம். ஸோ நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஏதோ வந்து ஒரு வரியில் அரசியல் கட்சிகள் கொடுப்பது போல் ஒரு வரியில் கொடுக்கக்கூடிய அறிக்கை அல்ல, இதற்கு பெரிய காரணம் இருக்குது, பெரிய சரித்திரம் இருக்குது. இதையெல்லாம் கடந்து 2019 மறுபடியும் ஒரு முறை நம்முடைய குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். எதற்காக கொண்டு வந்திருக்கின்றோம், இஸ்லாமிக் ரிபப்ளிக், அதாவது 3 இந்தியாவுடைய பக்கத்து நாடுகள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், 3 தங்களை இஸ்லாமிய ரிபப்ளிக் நாடுகளாக அறிவித்திருக்கின்றார்கள். அந்த 3 இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டி, அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பாரசீகர்கள், பார்சி, சீக்கியர்கள், ஜெயினியர், ஜெயின் கம்யூனிட்டி, அங்கே இருக்கக்கூடிய புத்திஸ்ட் கம்யூனிட்டி, இவங்கெல்லாம் மைனாரிட்டி கம்யூனிட்டி. ஸோ இவர்கள் அங்கிருந்து ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன், அதாவது மதத்தின் காரணமாக யாருக்கெல்லாம் அங்கே சில சலுகைகள் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வேறு வேறு காலகட்டத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. நாட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே அகதிகளை போல ரெஃப்யூஜி கேம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுப்பதற்காக 2019 கொண்டு வந்து என்ன சிஸ்டமுங்க, இந்தியாவை பொறுத்தவரை நம்ம எல்லோருக்கும் தெரியும், வி ஆர் நாட் அ சிக்னேட்ரி யுனைடட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ரெஃப்யூஜ், 1951 1967 சட்டத்திற்கு இந்தியா கையெழுத்திடவில்லை. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெஃப்யூஜி மைக்ரெண்ட், யாராவது ஒருத்தர் இந்தியாவுக்குள்ளே தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு ஐநா சபையினுடைய 1951-67 சட்டம் பொருந்தாது. நாம் ஃபாலோ பண்ணுற சட்டம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபைல்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணுறோம். அதாவது அவர்களை திருப்ப அனுப்ப மாட்டோம், நம்முடைய நாட்டில் இருப்பாங்க, அந்த நாட்டில் பிரச்சனை முடிந்த பிறகு அவர்கள் திரும்ப செல்ல வேண்டும், இதான் இந்தியாவுடைய பாலிசி. இப்போ வேறு ஒரு மேற்கத்திய நாடுகளோ ஐரோப்பிய நாடுகளை போல அகதிகளாக வந்தாங்கன்னா அங்கே குடியுரிமை உடனடியாக கொடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இல்லை. அதுவும் அகதிகளாக வந்தவர்கள் இந்தியாவிலே குடியுரிமை பெற வேண்டும் என்றால் 14 ஆண்டுகளில் 11 ஆண்டுகள் இந்தியாவிலே வசித்திருக்க வேண்டும். அகதிகளாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க, 14 மொத்தமாக இருக்கிறாங்க, 11 இந்த மண்ணில் இருந்திருந்தால் அவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் யாராக இருந்தாலும். ஆனால் நம்முடைய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 என்ன சொல்கிறோம்னா, 2014 டிசம்பர் 31 முன்பு இந்தியாவுக்குள்ளே யாரெல்லாம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த 6
மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பாரசீகர்கள், சீக்கியர்கள், ஜெயினவர்கள், புத்தர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ இவர்கள் 2014 டிசம்பர் 31 இந்தியாவில் வந்துட்டாங்கன்னா அவர்கள் 14 வெயிட் பண்ண வேண்டாம், 11 இந்தியாவில் வசிக்க வேண்டாம், 5 போதும் என்பதுதான் குடியுரிமை திருத்த சட்டம். 2019 கட் ஆஃப், 5 இந்தியாவில் வாழ்ந்திருந்தால் போதும், 11 அவங்க வாழ வேண்டாம். சிறப்பு சட்டமாக 5 வசித்திருந்தால் போதும், அவர்கள் இந்தியாவினுடைய குடிமக்களாக ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி, ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நாம் குடியுரிமை கொடுப்போம். இன்றைக்கி நம்முடைய உள்துறை அமைச்சகம் 2021-2022 ஆனுவல் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, இதுவரை 1414 பேர்த்துக்கு நம்ம குடியுரிமை கொடுத்துருக்கின்றோம். நம்முடைய நாட்டில் 2019 பிறகு 1414 பேருக்கு நாம் குடியுரிமை கொடுத்துருக்கின்றோம், குறிப்பாக இந்த 3 நாட்டிலிருந்து வந்திருப்பவங்களுக்கு. அப்போ எங்களுடைய முதல் கேள்வி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி 19 ஒரு அறிக்கையை விடாமல் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன தப்பை நீங்கள் கண்டுபிடிச்சி, எந்த பாயிண்டில், எந்த செக்ஷனில், 39 நேற்று வெளியிட்டிருக்கின்றோம். இதற்கு இந்தியாவினுடைய குடியுரிமை அந்தஸ்து திட்டம் பலமுறை மாற்றி இருக்கின்றோம், காங்கிரஸ் ஆட்சியில் மாற்றிருக்கும். 2005 பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஓசியை காடலின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி எங்களுடைய கேள்வி, யாருக்கு எதிரானது என்பதை எதிர்கட்சி நண்பர்கள் சொல்லணும். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம், ஐயோ நாங்கள் இதுக்கு எதிரினா, யாருக்கு நீங்கள் எதிரி? இதில் எந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை பறிக்கப் போகின்றது என்று எந்த வார்த்தை சொல்லுது? நேற்று நாம் கொடுத்துருக்கக்கூடிய 35 எந்த பாயிண்ட் சொல்லுதுங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரனோ சகோதரியோ அவருடைய குடியுரிமையை நாம் எடுப்போம் என்று எங்கே சொல்லியிருக்கின்றோம்? குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் தான் குடியுரிமை திருத்த சட்டமோ தவிர குடியுரிமையை எடுப்பதற்கான சட்டம் இல்லை. அதனால் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், 11 காத்திருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது 5 காத்திருக்க போகின்றார்கள். இன்னைக்கு 2 கேள்வி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள், ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி, அவர்களுக்கு நம்முடைய நிலைப்பாடு என்ன? 1986 உள்துறை அமைச்சரவை ஒரு கடைசியாக ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஜிஓ போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஆர்டர். அதைத்தான் இன்றைக்கி தமிழக அரசு பின்பற்றுறாங்க. அதாவது இலங்கையிலிருந்து யார் அகதிகளாக வந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்தியாவை பொறுத்தவரை 1951-1967 அகதிகளுக்கான ஐநா சட்டத்தை நாம் பின்பற்றப் போவது கிடையாது, பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபர்மெண்ட் என்கின்ற சட்டத்தை பின்பற்றப் போகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவர்கள் எப்போ இலங்கையில் பிரச்சனை சுமூகமாக தீர்கிறதோ அப்போ திரும்ப போயிடணும் அப்படிங்கிறதா 1986 எடுக்கப்பட்ட நிலைப்பாடு. அன்னைக்கு திமுக அரசியல் இல்லைங்களா நாராயணன் சார்? அரசியல் இருந்தாங்க, திமுக ஆட்சியில் இல்லையா? அன்னைக்கு மத்திய அரசு 1986 கொடுத்த ஜிஓ தான் இன்னைக்கு பின்பற்றுறோம், பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபைல்மெண்ட். அதாவது இலங்கையில் எப்போ இயல்பு நிலை திரும்புகிறதோ அன்னைக்கு இந்த சகோதர சகோதரிகள் செல்வார்கள். அதை தாண்டி அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 யார் இந்தியாவில் வசித்திருக்கின்றார்களோ அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றோம். அது நாம் இல்லை, காங்கிரஸ் கட்சியிலையும் கொடுத்துருக்காங்க, காங்கிரஸ் ஆட்சியில். இன்னைக்கு இந்தியா என்ன சொல்லுது? இலங்கையில் 13 அமெண்ட்மெண்ட்டை நடைமுறைப்படுத்துங்க, குறிப்பாக எல்லா இடத்திலும் கூட பொலிட்டிக்கல் பவரை திரும்ப அந்த மாகாணத்துக்கு கொடுங்க, ஃபினான்ஷியல் பவரை கொடுங்க, இயல்பு நிலைக்கு கொண்டு வாங்க. திரும்ப இங்கே யாரெல்லாம் இதற்கு முன்பு நம்முடைய வேறு வேறு அக்ரிமெண்ட் சாஸ்திரி பேக்டில் யாரையெல்லாம் குடியுரிமை கொடுத்து நாம் எடுத்துக்கொண்டோமோ லட்சக்கணக்கான நம்முடைய சகோதர சகோதரிகளை குடியுரிமை கொடுத்து எடுத்துக்கிட்டோம். அது இந்தியாவும் இலங்கையும் போட்ட ஒப்பந்தம். அதை தாண்டி குறிப்பாக 1983 2009 யுத்த காலகட்டத்தில் எந்த சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றார்களோ, 11 நம்முடைய மண்ணில் யார் தங்கியிருக்கின்றார்களோ அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு அதை தாண்டி கிடைக்காதவங்க கேஸ் இருக்கு, பாஸ்போர்ட் பிரச்சனை, அவங்களுடைய அப்பா அம்மா எங்கே பிறந்தாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல, அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்டை ப்ரூவ் பண்ண முடியல, அவர்களுக்கும் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதனால் தமிழகத்தில் இன்றைக்கி அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பெரிய பாவம், மக்களை குழப்பி திசை திருப்பி எதையுமே பேசாமல் மேம்போக்காமல் 2 டைப் அடிக்கிறாங்க. இன்னைக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? மாநில அரசுக்கு, மத்திய அரசு? குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை என்பது யூனியன் லிஸ்டில் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரம். இப்போ மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க? எங்கேயெல்லாம் இந்த ரெஃப்யூஜி கேம்ப் இருக்காங்களோ, நீங்கள் நேற்று நம்ம பார்க்குறோம், 35 வந்து நம்முடைய உள்துறை அமைச்சரகம் சொல்லியிருக்காங்க, இதான் ஃபார்மேட்டுங்க, ஃபில் பண்ணுங்க, நீங்கள் எங்கே வந்தன்னு ஒரு 4 அட்டஸ்டேஷன் வாங்குங்க, 2014 பின்னாடி எங்கே இருக்கிறீங்க, 2014 முன்னாடி எந்த நாட்டில் இருந்தீங்க, அது ஒரு பக்கம். ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும், 2019 பிறகு மத்திய அரசு இந்தியாவில் 9 மாநிலங்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க.
அந்த அதிகாரத்தின்படி இன்னைக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, மகாராஷ்டிரா, இந்த பகுதிகளில் 31 மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் உள்துறை செயலாளருக்கும் மத்திய அரசு ஒரு சிறப்பு அந்தஸ்தாக உங்கள் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 3 நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகளுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுக்க சொல்லி நம்ம சொல்லி இன்றைக்கி அந்த 9 மாநிலத்தில் 31 மாவட்டத்தில் 1000 நபர்களுக்கு குடியுரிமை கொடுத்தாகிவிட்டது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும், இட்ஸ் அ சிஸ்டம், இட்ஸ் அ ப்ராசஸ். இது வந்து நாம் குடியுரிமை குடியுரிமை நம்முடைய சட்டத்தை அமெண்ட் பண்ணியிருக்கோம், அதற்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இது யாருக்கும் 1% எதிரானது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியருக்கும் அவர்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் இல்லை, குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1 சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ண முடியாது. நீங்கள் 1414 ஆடு பண்ணலாமா தவிர ஒருத்தருடைய குடியுரிமையை பறிக்க முடியாது. அதனால் தான் தெளிவாக 35 நேற்று மத்திய அரசு உள்துறை அமைச்சரவை இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த அகதிகள் எத்தனை பேர் அதனால் பாதிக்கிறாங்க, எத்தனை அகதிகள். 2014 மத்திய அரசினுடைய புள்ளி விவரத்தின்படி 198665 பேர் இந்தியாவில் அகதிகளாக இருந்தாங்க. இன்னைக்கு 2022 புள்ளி விவரத்தின்படி 400,005,000 பேர் இருக்காங்க. 400,005,000 பேர் இந்தியாவில் தன்னை அகதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் 11 இந்தியாவிலே வசித்தால் நேரடியாக குடியுரிமை, இந்த 3 நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தால் அவர்களுக்கு 5 குடியுரிமை. அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து பொய்ப்பேசி மக்களை திசை திருப்பி குழப்புவதை விட அவர் சொல்லணும், எங்கே தப்பு நாங்கள் பண்ணியிருக்கோம், எந்த பாயிண்ட்டு தப்பு, இல்லை இந்த ஃபார்மேட் தப்பு அப்படின்னு அவர் சொல்லணும். அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக மறுபடியும், ஏன்னா நம்ம 100 முறை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றோம், இன்றைக்கி மற்றும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தெளிவுபடுத்துகிறோம்.